தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ஷ பரம்பரையே ஒரு திருட்டு கும்பல், சந்திரிகா விமர்சனம். வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு நிதி இல்லை என்கிறார் அரசு அச்சகர். திருமண வைபவத்தில் கைகலப்பு, ஒருவர் உயிரிழப்பு, ஐவர் வைத்தியசாலையில். காற்று மாசு அதிகரிப்பு பட்டியலில் யாழ்ப்பாணம். 3 பெண்களை கழுத்து நெறித்து கொலை செய்த நபருக்கு நேர்ந்த கதை. கனடாவில் 3 கொலை செய்த இளைஞனை மடக்கி பிடித்த போலீசார், வெளியானது விபரம். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சி. விளம்பரத்தை தொடர்ந்து செய்திகள் தொடரும். திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி மட்டுமே. அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. இனி விரிவான செய்திகள். ராஜபக்ஷ பரம்பரையினர் இந்நாட்டில் பெரும் கொள்ளைக்கார கும்பல் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கடுமையாக விமர்சித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம தலைமையிலான நவலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞரணி கூட்டம் ஒன்று பத்ரமுல்லையில் இடம்பெற்றது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். ராஜபக்ஷ கும்பல் தாங்கள் கொள்ளையடித்தது போதாது என்று இனியவர்களுக்கும் கொள்ளையடிக்க வழியமைத்துக் கொடுத்திருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கட்சியின் இளைஞரணி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம கூட்ட ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான நிதி இதுவரையிலும் கிடைக்கப்பெறவில்லை என அரசு அச்சகர் கங்காநிலியனகே தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறியப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் தற்போது வரை அச்சிடப்பட்டுள்ள தபால் மூலச்சீட்டுகளை வழங்க முடியாதுள்ளது என அவர் கூறியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சுகேவா தெரிவித்துள்ளார். இதுவரையில் 10 மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டு பாதுகாப்பு களஞ்சியத்தில் வைக்கப்பட்டுள்ளன. எனினும் அவற்றை கட்டுகளாக தயார் செய்து காவல்துறை பாதுகாப்பில் சோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். 340 உள்ளூராட்சி மன்றங்களின் ஆயுட்காலம் நாளை நள்ளிரவுடன் முடிய உள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிற்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையே நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஆராயப்பட்டுள்ளது. அங்குருபாதொட்டு பட்டகுட சந்தியில் திருமண வைபவம் ஒன்றில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்டு வாக்குவாதம் மோதலாக மாறியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த நபரின் சடலம் நேற்று படகோடை வயல்வெளியில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் படகோடு யதவர பிரதேசத்தை சேர்ந்த மங்கள பிரேமவர்த்தனை என்ற 36 வயதுடையவரை உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த இரு குழுக்களை சேர்ந்த 5 பேர் கொழும்பு, நாகுடம் மற்றும் கொரணை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். படகுடு பிரதேசத்தில் திருமண வைபவம் ஒன்றில் ஏற்பட்ட வாக்குவாதம் ஒற்றி படகுடு சந்தையில் மோதல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் முக்கிய 7 நகரங்களின் வளிமண்டலத்தில் நுண்துகள்களின் அளவு அதிகரித்துள்ளது. எனவே சிறுவர்கள், முதியவர்கள், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ஆசிரியர் கருணாவர்த்தன தெரிவித்துள்ளார். காற்று மாசுபாடானது யாழ்ப்பாணத்தில் 120 AQI, கொழும்பு 142, குருநாகல் 117, கண்டி 103, கேகாலை 106, புத்தளம் 129, பதுளை 109 என்று பதிவானதாகவும் அவர் கூறினார். யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக காற்று மாசுபாடு அதிகரித்தும் குறைந்தும் வருவதாக சுவிட்சர்லாந்தை தலைமையகமாக கொண்டு இயங்கும் காற்றின் தரம் குறித்த தரவுச் சுட்டியை வெளியிடும் இணையதளமும் தரவுகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 20 பகுதிகளில் 3 பெண்களை கழுத்தை நெறித்து கொலை செய்து சொத்துக்களை கொள்ளையிட்டு சென்ற பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 2 இதேபாணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பெண்ணொருவரின் கழுத்தை நெறித்து கொலை செய்து சொத்துக்களை கொள்ளையடித்துள்ளார்.
இதேவேளை கடந்த மாதம் முதலாம் திகதி எல்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பெண்கள் இருவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்து சொத்துக்களை கொள்ளையடித்த சம்பவத்திலும் குறித்த நபர் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி கைது செய்யப்பட்டவர் 34 வயதுடைய யகிரல பிரதேசத்தை சேர்ந்தவராவார். இதன்போது சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக விசாரணைகளின் போது கொள்ளையடிக்கப்பட்ட 3 தங்க காதணிகள், தங்க மாலை, கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்து சந்தேக நபருக்கு எதிராக மதுகம களுத்துறை எல்பெட்டிய நீதவான் நீதிமன்றில் வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் எல்பெட்டிய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கனடாவின் மான்ட்ரியல் நகரில் கூரான ஆயுதத்தால் கொடூரமாக தாக்கி 3 கொலை செய்த இளைஞரை போலீசார் சம்பவ இடத்திலேயே கைது செய்துள்ளனர். குறித்த இளைஞர் 19 வயதான ஆர்தர் கலனியர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரது புகைப்படமும் தற்போது வெளியாகியுள்ளது. குறித்த நபர் உளவியல் பாதிப்பு கொண்டவர் எனவும் அதன் பொருட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டவர் எனவும் கூறப்படுகிறது. அதுமட்டுமின்றி பாதிக்கப்பட்ட மூவரும் தொடர்புடைய சந்தேக நபரும் அறிமுகமானவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தின் போது பகல் 9:20 மணியளவில் 911 இலக்கத்திற்கு அழைப்பு வந்துள்ளதாகவும் பெலங்கர் திருப்பகுதியில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து குறித்த சம்பவ பகுதிக்கு விரைந்த அதிகாரிகள் தரப்பு அங்கே மூவர் ஆபத்தான நிலையில் காணப்படுவதை உறுதி செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட அந்த மூவரும் கொடூரமான தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதையும் அதிகாரிகள் தரப்பினர் உறுதி செய்தனர். இந்த நிலையில் சந்தேக நபரை போலீசார் கடும் போராட்டத்திற்கு பின்னர் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன்படி பிரென்ரக்கு மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 1.73 டாலரால் குறைவடைந்து 72.97 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 1.61 டாலரால் குறைவடைந்து 66.74 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை இயற்கை எரிவாயு பீப்பாய் ஒன்றின் விலை 2.3 அமெரிக்க டாலராக உள்ளது. வங்கித் துறைகளின் வீழ்ச்சி தொடர்பாக ஏற்பட்ட சந்தேகத்தை அடுத்து உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ஷ பரம்பரையே ஒரு திருட்டு கும்பல், சந்திரிகா விமர்சனம். வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு நிதி இல்லை என்கிறார் அரசு அச்சகர். திருமண வைபவத்தில் கைகலப்பு, ஒருவர் உயிரிழப்பு, ஐவர் வைத்தியசாலையில். காற்று மாசு அதிகரிப்பு பட்டியலில் யாழ்ப்பாணம். 3 பெண்களை கழுத்து நெரித்து கொலை செய்த நபருக்கு நேர்ந்த கதி. கனடாவில் 3 கொலை செய்த இளைஞனை மடக்கி பிடித்த போலீசார், வெளியானது விபரம். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சி. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.